வணக்கம். முன்னாடிலாம் எந்த ஒரு விருது வழங்கும் விழாவாகட்டும், ஒரு திரைப்படமாகட்டும், புதிய திரைப்படமாகட்டும், எல்லாத்துடைய உரிமையையும் விஜய் டிவியும் ஜெயா டிவியும் போட்டி போட்டுன்னு வாங்கினாங்க. அதனால அவங்களுடைய டிஆர்பி உச்சத்தில் இருந்தது. இப்போ விஜய் டிவியோட டிஆர்பியும் ஜெயா டிவியோட டிஆர்பியும் கீழே இறங்கி போச்சு. என்னதான் பிக் பாஸ் இருந்தாலும் கூட அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி விஜய் டிவியோட டிஆர்பிக்கு கொஞ்ச நாளாக கை கொடுக்கறதே இல்லை. காரணம், இன்ட்ரெஸ்டிங்கான ஆட்கள் யாரெல்லாம் பிக் பாஸில் இருந்தாங்களோ எல்லாரும் போயாச்சு. இப்போ யாருமே அதில் இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்றும் பண்ணுறது இல்லை. அதனால நிகழ்ச்சியும் போர் அடிச்சு போச்சு மக்களுக்கு. பார்த்தோம் இப்போ சன் டிவி பண்ணுற படம் பார்த்தீங்களா, என்னென்னா மெசல் படத்துடைய உரிமையை அவங்களே வாங்கிட்டாங்க, விவேகம் படத்துடைய உரிமையை அவங்களே வாங்கிட்டாங்க. மெசல் படத்துடைய இசை வெளியீட்டு விழா சன் டிவியில் தான் நடந்தது. இப்போ சைமா விருது வழங்கும் விழா அதுவும் சன் டிவியில் தான் நடக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே இன்னொன்று என்ன தெரியுமா, ஸ்டண்ட் யூனியன் நடந்த அந்த ஃபங்க்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, ரஜினிகாந்த் அவர்கள், தனுஷ் அவர்கள், சூர்யா அவர்கள், சிவகுமார் அவர்கள், பாலகிருஷ்ணா அவர்கள், மோகன்லால் அவர்கள் அப்படின்னு பெரிய நட்சத்திர பட்டாளமே வந்தது. இவங்கெல்லாம் வந்திருந்த அந்த ஸ்டண்ட் யூனியன் பொன் விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. அந்த பொன் விழாவை நடத்தியவர்களில் சன் டிவி நெட்ஒர்க்கும் ஒன்று. அதனால அந்த ஸ்டண்ட் யூனியன் நடத்தின அந்த பொன் விழா பார்த்தீங்களா, அதை சன் டிவியில் விரைவில் ஒளிபரப்ப போகிறாங்க. இப்படி அடுத்தடுத்து விருது வழங்கும் விழாவாகட்டும், இசை வெளியீட்டு விழாக்களாகட்டும், பொன் விழாக்களாகட்டும், புதிய திரைப்படங்களாகட்டும், இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்ச்சிகளாகட்டும், எல்லாத்தையுமே சன் டிவி தொடர்ந்து கைப்பற்றிட்டு வருது. அதனால் மற்ற எல்லா சேனலையும் தூக்கி அடிச்சிருச்சு சன் டிவி. நன்றி.